தோ வந்துடுச்சுங்க செஞ்சி கோட்டை. அதுதாங்க கீழ்கோட்டை பகுதியில் உள்ள சிவன் கோயிலுங்க. அது காலியாக தான் இருக்கு, உள்ள லிங்கம் இல்லைங்க. டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்துட்டோம், டிக்கெட் எடுத்தோம். வெறும் 25 ரூபாங்க. 14 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா, வெளிநாட்டிலேருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு 300 ரூபாவும். இதுதாங்க எனக்கு இது வரைக்கும் புரியல, ஏன் அவங்களுக்கு மட்டும் 300 ரூபா? சரினே என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டோம். இந்த ராஜகிரி கோட்டை ஆனந்த கோன் என்பவர் கிபி 1200 கட்டினாராங்க. ராஜகிரி கோட்டை 800 அடி உயரும். தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எங்கிருந்து ஆசை செஞ்சாங்க என்பதுக்கு எல்லாம் சாட்சி சொல்லும் சரித்திர அடையாளமா கம்பீரமா நிர்மிந்து நிற்குது நம்ம செஞ்சி கோட்டை. இதுதாங்க கல்யாண மஹால். இது கிருஷ்ணப்பர் காலத்துல கட்டப்பட்டது. இதுல 7 தளம் இருக்கு. இங்க சின்ன சின்ன துளைகள் இருக்கு, அதுல ஃபவுண்டன் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மலையில இருக்க தண்ணி ஃபோர்ஸா இப்படிதான் வருமா. கல்யாண மஹால் மையத்தில் ஒரு மேடை நீச்சல் குளம் இருக்கு. சுற்றிலும் அரசு குல பெண்கள் தங்குவதற்கு அறைகள் இருக்கு. கல்யாண மஹால் பக்கத்திலேயே குதிரலாயம், வீரர்கள் பயிற்சி எடுக்கும் உடற்பயிற்சி கூடம், யானை மண்டபம் எல்லாம் இருக்குங்க. வாங்க இப்ப மேலே போலாம். 800 அடி உயரம் உள்ள மலையாங்க இது. மொத்தம் 1012 படியும். அரசு நிர்வாக பணிகள் நடந்த இடமாங்க இது. ஆனந்த கோன் இந்த வம்சத்தின் முதல் மன்னன். ஒரு பெரிய புதையல் கிடைச்சு இவர் தனக்குன்னு ஒரு படைய சீர்த்து கோட்டை கட்டினார்னு சொல்றாங்க. இவரு தாங்க நாங்க வீடியோ எடுக்கும்போது அப்படியே பின்னாடி வந்து எங்க பையில இருந்த மாசாபட்டில் எடுத்தாரு. நீங்க இங்க வரும்போது கொஞ்சம் ஜாகிரதையா வாங்க, சாப்பிட்ற பொருள் ஏதாச்சும் இருந்தா பைக்குள்ள போட்டுக்குங்க. கீழே கல்யாண மகள் பார்த்தீங்களே, இங்க இருந்தாங்க தண்ணி வந்திருக்கு. அங்கங்க சின்ன சின்ன மண்டபம் இருக்கு. இது கமலக்கன்னியம்மன் கோயில். இங்க ஒரு பலிபீடம் இருக்கு. போருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து பலி கொடுத்துட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. இப்பவே முடியலங்க. இது மாதிரி மொத்தம் 9 மண்டபம் இருக்கு. யாராவது இங்க வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் தலைமுறையினர் கோட்டையை மேம்படுத்தியதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு செஞ்சியை வெற்றி கொண்டதான். 200 ஆண்டுகள் செஞ்சி ஆண்ட நாயக்கர் மன்னர்கள் இங்கு இருக்கும் கோயில்கள், கல்யாண மஹால், கோட்டை மதில், கொத்தளம் போன்ற பலவற்றை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஜப்பூர் சுல்தானிடம் செஞ்சி நாயக்கர் சரணடைந்தார்.
பிஜப்பூர் படை செஞ்சி நகரையை சூறையாடியது. உள்ளே இருந்த சில பேர் உதவியால் மராட்டிய சிவாஜி செஞ்சியை கைப்பற்றினார். மராட்டிய மண்ணில் கூட எவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கோட்டையை இன்னும் பாதுகாப்பாக மாற்றினார் சிவாஜி. சிவாஜி மறைவுக்கு பிறகு வட இந்தியாவில் தோல்வியுற்ற அவரது மகன் ராஜா ராம் அவர் பின் அடைக்கல புகுந்தது இந்த செஞ்சியில தாங்க. அதனால முகலியர் பேரரசான ஔரங்கசீப் கவனம் இந்த கோட்டை மேல விழுந்தது. முகலர் ஆளுநராக செஞ்சியை நிர்வாகம் செய்தவர் சொரூப் சிங். அவர் மகன் தேஜ் சிங், அவரே தேசிங்னு சொல்லுவாங்க. தந்தை இறந்ததும் 22 வயசுல ஆட்சிக்கு வந்தாரு. முகலருக்கு கப்ப கட்ட முடியாது சொன்ன தேசிங்க ஆர்காட் நவாப் படையெடுத்து கைப்பற்றினாரு. அவருக்கு அப்புறம் பிரெஞ்சரசு தோக்கடிச்சு பிரிட்டிஷ் கைப்பற்றியது. பாத்தீங்களா எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குங்க அதுக்கு. இதுதாங்க தானிய களஞ்சியம். பிரெஞ்சு அரசு இருந்தப்போ இங்க ஒரு பெல் இருந்ததாங்க, பெரிய பெல். இது ரங்கநாதர் கோயில். இங்க இருந்து பாருங்களேன் எப்படி இருக்கு. இதுவரைக்கும் நம்ம தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. சரிங்க, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.